வெல்கம் டு நசீஸ் டோட்டலர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லூசிபர் சீரிஸ் சீசன் 1 எபிசோட் 9. இந்த எபிசோட நீங்க பாக்குறது முன்னாடி தயவு செய்து நம்ம சேனல் உள்ள 8 எபிசோடும் பார்த்து வந்துருங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே ஒரு பீஸா டெலிவரி பாய் லக்ஸ் பாருக்கு பீஸாவை எடுத்துட்டு வரான். இந்த டெலிவரி பாயை பார்த்த லூசிபர், வாடா வாடா வந்துட்டியாடா, உனக்கு கண்டுகண்ட ரொம்ப நேரம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிடுறாரு. அந்த டெலிவரி பாய் ஆன்னு பாக்குறான், என்ன இந்த பாட்டி இப்படி நடந்துட்டு இருக்கு, என்ன இப்படி ஆட்டம் போட்டுருக்கான்னு சொல்லி ஆன்னு பாக்குறாரு. எவ்வளவு ஆச்சு எவ்வளவு ஆச்சுன்னு கேக்குறாரு லூசிபர். அவருக்கு ஜோப்ல இருக்க நிறைய காசு எடுத்து அந்த பீஸா டெலிவரி பாய் கிட்ட கொடுத்துறாரு. சரி காசு கொடுத்துருவேன் கிளம்புன்னு சொல்றாரு. ஆனா அந்த டெலிவரி பாய் ஆன்னு பாத்துட்டு இருக்கான். என்ன ரொம்ப ஆர்வமா இருக்கா, உள்ள வரப்பறியா, வா உள்ள வா, வந்து பாட்டில ஜாயின் பண்ணிக்கும் சொல்லி லூசிபர் அவன் உள்ள விடுறாரு. அவனை பார்த்து ஒரு விஷயம் சொல்றாரு, உன்னை பார்த்தா இந்த டெலிவரி பாய் நிறைய ஒரு வீடியோ பார்ப்பேன், அந்த டெலிவரி பாய் இந்த மாதிரி தான் பீஸா கொடுக்க வந்துட்டு அநியாயம் பண்ணுவானுங்க, நீனும் அதே மாதிரி அநியாயம் பண்ண போறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை உள்ள கூட்டிட்டு வராரு. அவனுக்கு மூணு பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாரு. போய் ஜாலியா இருந்தா சொல்லி லூசிபர் அவனை அனுப்பிச்சு விடுறாரு. ஆனா லூசிபர் ரொம்ப சோகமா தான் இருக்காரு. மறுநாள் லூசிபர் டாக்டர் கிளவிய பார்க்க வராரு. இந்த டாக்டர் கிளவி கேக்குறா, அந்த மூணு பேரும் உன்ன ஜாயின் பண்ண சொன்னாங்களே, ஏன் நீ அவங்க கூட ஜாயின் பண்ணல இந்த பார்ட்டில அப்படின்னு கேக்குறா. அது லூசிபர் சொல்றாரு, நான் ஏன் ஜாயின் பண்ணல, ஹலோ டாக்டர் கிளவி, நான் அதனால தான் உனக்கு பீஸ் கொடுத்து இங்க வந்திருக்கேன், அதை நீ கண்டுபிடி அப்படின்றாரு. சரி லூசிபர், நீ எதுக்கு இந்த மாதிரி பாட்டிலாம் அடிக்கடி வைக்கிற, உன் வாழ்க்கையில நீ எதையோ வச்சு நிரப்பணும்னு பாக்குற, அதான் உன்னோட பெரிய பிரச்சனை, நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல அப்படின்றாரு. அதுக்கு இந்த டாக்டர் கேள்வி சொல்றா, உனக்கு எமோஷனலா ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா என்னன்னு கேக்குறான். நீ தனிமையில இருக்க, அதான் உனக்கு பிரச்சனை அப்படின்றா. அதுக்கு லூசிபர் சொல்றாரு, நான் சொல்றது ஏதாச்சும் உனக்கு புரியுதா, என்ன சுத்தி பொழுதனிக்கு ஆள் இருந்துட்டே தான் இருப்பாங்க, அப்புறம் எப்படி நான் தனிமையில இருப்பேன் அப்படின்றா. அதுக்கு இந்த கேள்வி சொல்றா, லூசிபர் நிறைய பேர் கூட இருக்கிறதும் தனிமையில இருக்கிறதும் டிஃபரெண்ட், அதை நீ முத புரிஞ்சுக்கணும். என்னதான் உங்க கூட எவ்வளவு பேர் இருந்தாலும் நீ தனிமையில இருக்கும் போது அது நீ ஒரு மாதிரிதான் ஃபீல் பண்ணுவ, நீ உனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல, அதான் உனோட பிரச்சனை. இந்த மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தாதான் உன்னோட பிரச்சனையை நீ அவங்ககிட்ட பேச முடியும், உன்னோட எமோஷனல் விஷயத்த நீ அவங்ககிட்ட சொல்ல முடியும் அப்படின்றா. அதுக்கு லூசிபர் சொல்றாரு, நம்ம ரெண்டு பேரும் அப்படிதானே பேசிட்டு இருக்கோம் அப்படின்றாரு. அதுக்கு இந்த டாக்டர் கேள்வி சொல்றா, லூசிபர் நம்ம ப்ரொஃபஷனலா பேசிட்டு, நான் பர்சனலா சொல்றேன். சரி நீ மேஸ் கிட்ட நீ எப்படி பழகுற அப்படின்னு சொல்லி கேட்கறா. மேஸ் தான் அந்த வடிவுக்கரசி தான், வடிவுக்கரசிக்கும் எனக்கு ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் எல்லாம் இல்ல அப்படின்றாரு. அதுவும் இல்லாம அவ எனக்கு நிறைய துரோகம் பண்றா அப்படின்றாரு. அப்போ நீங்க டிடெக்டிவ் கோலை பத்தி என்ன நினைக்கிற, அவளை நீ ஃப்ரெண்டா ஏத்துக்கிறியா அப்படின்னு கேக்குறா. அதை ஏமா கேக்குற, எங்க ரெண்டு பேர் நடுவில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்றாரு. லூசிபர் லக்ஸ் பார்க் வராரு. அங்க வடிவுக்கரசி ஓடி வரா. லூசிபர் சொல்றாரு, துரோகி கிட்ட எல்லாம் நான் பேசுறது இல்ல, தயவு செய்து போயிரு அப்படின்றாரு. லூசிபர் நான் சொல்றதை கேளு, நான் உனக்கு ஒரு பெரிய விஷயம் பண்ண போறேன், உனக்காண்டி ஒரு முக்கியமான ஆள் வெயிட் பண்றாரு, அவரை நீ பாரு அப்படின்னு இவ சொல்றா. தூரத்துல இருந்து பார்த்தா அது ரகுதாத்தா மாதிரி இருந்தது, கிட்ட போய் பார்த்த உடனே தெரிஞ்சது அவர் பேர் ஃபாதர் பிராங்க். லூசிபர் கிட்ட இன்ட்ரோ ஆகிறாரு. லூசிபர் சொல்றாரு, ஒரு ஃபாதர் பார்க் வராரா, இது வரைக்கும் நான் கதையில தான் கேள்விப்பட்டிருக்கேன், இப்ப நேர்ல இப்ப நடக்குது அப்படின்றாரு. அது எப்படிதான் கரெக்டா என்ன கண்டுபிடிச்சு வரீங்களோப்பா அப்படின்றாரு. அதுக்கு இந்த ஃபாதர் சொல்றாரு, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாமே ஒரே விஷயத்தான் சொல்றாங்க, ஒரு மனுஷனுக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லனா அவங்க கடைசியா பாக்குறது ஒண்ணுதான். ஃபாதர் இங்க மீன் பண்றது லூசிபர் ஒரு டெவில் இல்ல, அதை இங்க மீன் பண்றாரு. அது லூசிபர் கேக்குறாரு, சரி இப்போ உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்றாரு. இந்த ஃபாதர் சொல்றாரு, நான் பக்கத்துல இருக்க யூத் சென்டர்ல இருந்து வரேன், அதாவது இந்த அனாதையா இருக்கிற சின்ன பசங்களை பராமரிக்கிற ஒரு இடம், அங்க இருந்து நான் வரேன் அப்படின்றாரு. கேட்கவே கொடூரமா இருக்கு அப்படின்றாரு நம்ம லூசிபர். இந்த யூத் சென்டரோட டைரக்டர் பேர் இல்லனி, இவன் என்னோட சர்ச்சில் உள்ள பசங்களை வச்சு போதை மருந்து கடத்துறான், போலீஸ்ட போக வேண்டியதானே அப்படின்னு இவர் சொல்றாரு. அவங்க கிட்ட போய் ஒரு யூஸும் இல்ல அப்படின்றாரு. அதுலயும் முக்கியமா இந்த கடத்தல ஈடுபட்ட ஒரு சின்ன பையன் கோனர் அவன் பேரு, அவன் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான், அவனோட 6 வயசுலயே அவங்க அப்பா அம்மா செத்துட்டாங்க, இப்ப அவன் நிறைய ட்ரக் அடிக்ட் கூட சேரனால கொஞ்சம் கெட்டு போயிட்டான், ஆனா உண்மையில அவன் ரொம்ப நல்லவன் தான் அப்படின்றாரு. சரி எனக்கு ஹெல்ப் பண்ணு லூசிபர், இந்த கோனர் பையன் இந்த ட்ரக் அடிக்ட் கூட மாட்டிக்கிட்டு அவன் வாழ்க்கையை நாசமாக கூடாது, சோ அதை தடுக்க நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு லூசிபர் அப்படின்னு சொல்லி இவன் கேக்குறான். சரி போலீஸ்ட போவானன்ற, அவங்க யூஸ் இல்லைன்ற, அப்ப நீ வணங்குற அந்த கடவுள்கிட்ட கேட்க வேண்டியதானே, அவரு தான் எல்லாம் தெரிஞ்சவர்ல, எல்லாம் கொடுப்பார்ல, அவர்கிட்ட கேளு அப்படின்றான். நான் அவர்கிட்ட கேட்டுட்டேன், ஆனா எதுவும் கிடைக்கல, ஏன்னா கடவுள் நினைக்கிறாரு ஓ மூலமா எனக்கு ஒரு வழி பறக்கும்னு நினைக்கிறேன், அதனாலதான் அவரு என்ன உங்ககிட்ட அமைச்சிருக்காரு அப்படின்றாரு. சரி இந்த சின்ன பையனை காப்பாத்துறதுனால உனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு இவர் கேட்கிறாரு. லூசிபர் அவரோட ஓடி பாபா மந்திரம் போட்டு அவர் மனசுல இருக்கிறத வர வைக்கிறாரு, சொல்லு உன்னோட ஆள் மனசுல என்ன இருக்கு. அதுக்கு இந்த ஃபாதர் சொல்றாரு, நான் அந்த லெனி டைரக்டர் இருக்கான்ல, அவன் பேஸ்ல அவன் ஒரு குத்து குத்தணும் அப்படின்றான். ஆ கண்டுபிடிச்சிட்டேன், ஒரு ஃபாதருக்கு ஏன் இவ்வளவு கோவம் அப்படின்றாரு. அதுக்கு இந்த ஃபாதர் சொல்றாரு, எல்லா மனுஷன் உடம்புலயும் ஒரு மிருகம் இருக்கும். லூசிபர் சொல்றாரு, ஆக்சுவலா நீ நானும் ஒரு பெரிய எனிமி, ஏன்னா நீ ஃபாதர் நான் டெவில், லூசிபர் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா மாட்டியா அப்படின்னு சொல்லி ஃபாதர் கேக்குறாரு. கண்டிப்பா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்றாரு நம்ம லூசிபர், நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. லூசிபர் போலீஸ் ஸ்டேஷன் வர்றாரு, டிடெக்டிவ் கோல பாக்குறாரு, நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. லக்ஸ் பார்ல ஃபாதர் வந்து என்னென்ன பேசினாரு. டிடெக்டிவ் கோல் லூசிபர் சொல்றதை முழுசா நம்பல, இருந்தாலும் ஒரு வழியை அவ அக்ரி பண்ணிட்டு யூத் சென்டருக்கு கிளம்புறான்.
லூசிபரும் கோலும் யூத் சென்டர் டைரக்டர் லெனியை பார்க்க வராங்க. ரொம்ப நேரமா கதவு தொட்டுறாங்க, ஆனா கதவு திறக்கவே இல்ல. டிடிடி கோல் கதவுல இருந்து உள்ள பாக்குறா. லெனி மயக்க போட்டு கீழே விழுந்திருக்காரு. கதவு உடச்சிட்டு உள்ள வந்துறாங்க. உள்ள வந்து செக் பண்ணறதான் தெரியுது, லெனி செத்து கிடக்குறான். லூசிபர் சொல்றாரு, இந்த ஃபாதர் சொன்ன மாதிரியே பண்ணிட்டானே அப்படின்றாரு. கொஞ்ச நேரத்துல எல்லா போலீஸ்காரங்க வந்துறாங்க. இந்த லெனி செத்தது 11:30 மணில இருந்து 12 மணிக்குள்ளதான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. பேஸ்பால் பேட்டை வச்சு அவன் தலையில அடிச்சு சாவடிச்சிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு எவிடன்ஸா வாக்கி டாக்கி கிடைக்குது. லூசிபர் கோல பார்த்து சொல்றாரு, பாருங்க இந்த ஃபாதர் யார் எப்படி போட்டு தள்ளியிருக்கான். இந்த யூத் சென்டரோட ஹெட் கவுன்சிலர் கிட்ட விசாரிக்கிறாங்க. இந்த கொலை யாருப்பா பண்ணிருப்பா அப்படின்னு நீ நினைக்கிற சொல்லுப்பா அப்படின்றாங்க. எனக்கு தெரியாது, லெனி ரொம்ப நல்லவர் தான், அவருக்கு எல்லாருமே பிடிக்கும். இந்த கொலை யார் பண்ணாங்க தெரியல அப்படின்றான். அவருக்கு எதிரியே கிடையாது. சரி, இங்க அடிக்கடி ஃபாதர் வருவாரா அப்படின்னு லூசிபர் கேக்குறாரு. ஆமா ஆமா, இங்க அடிக்கடி வருவாரு அவரு. லெனியும் ஃபாதரும் அடிக்கடி சண்டை போடுப்பாங்க, அது எப்பவுமே நடக்கிறது தான் அப்படின்றான். இருந்தாலும் நீங்க அவர் சந்தேகப்பட முடியாதுல்ல, ஏன்னா அவர் ஃபாதர் அப்படின்றான். சரி, இன்னைக்கு காலையில 11:30 மணில இருந்து 12 மணி வரைக்கும் நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் இங்கதான் இருந்தேன், நான் கவுன்சிலிங்ல இருந்தேன். நிக்கிக்கும் கானருக்கும் நான் கவுன்சிலிங் கொடுத்துருந்தேன் அப்படின்றான். கானரா? கானரை பத்தி ஏற்கனவே ஃபாதர் என்கிட்ட சொல்லியிருக்காரு சொல்லி லூசிபர் சொல்றான். இப்ப ரெண்டு பேரும் போய் கானரை விசாரிக்கிறாங்க. லெனி செத்து போயிட்டாரு, உனக்கு அவரை பத்தி எவ்வளவு நல்லா தெரியும் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி லூசிபர் கேக்குறாரு. நான் அவர்கிட்ட ரொம்ப பழக்கம்லாம் வச்சுக்கல, அவரு இந்த இடத்தோட டைரக்டர் அவ்வளவுதான், அவரு போதை மருந்து கடத்துறாரம அது உண்மையா அப்படின்ட்டு கோல் கேக்குறா. யாரு அவரு போதை மருந்து கடத்துறாரா? அதை கடத்தினா நல்லா தானே இருக்கும், எதுவுமே கிடைக்க இங்க போதை மருந்து எதுவுமே கிடைக்கல சொல்லி இங்க நிக்கின்னு ஒருத்திருக்கா அவ சொல்றா. லூசிபர் சொல்றாரு, வளவலன்னு பேசாம டைரக்டா மேட்டருக்கு வாங்க. கோனர், ஃபாதர் இந்த கொலையை பண்ணிருப்பாருன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு. அவர் ரொம்ப நல்லவர், கண்டிப்பா இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டார் சொல்லிடுறான் இந்த கோனர். லாஸ்டா நீங்க அவர் எப்ப பாத்தீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. நீ காலையில தான் பார்த்தேன், நீ கொஞ்சம் கடுப்பா தான் இருந்தாரு ஆளு, நார்மலா இல்ல அப்படின்றான். மறுநாள் போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க ரெண்டு பேரும் டாக்டரோட கிரைம் ரெக்கார்ட்ஸ் ரிவ்யூ பண்றாங்க. இந்த ஃபாதர் மேல நிறைய கேஸ் இருந்திருக்கு, இவரு கள்ளக்கடத்தல் கூட பண்ணிருக்காரு, போதை மருந்து கடத்திருக்காரு அப்படின்ற கேஸ் எல்லாம் இருக்கு. ஆனா கடந்த 10 வருஷமா இவர் மேல எந்த கேஸுமே இல்ல, அதாவது அவர் ஃபாதரா மாறின அப்புறம் அவர் தெரிஞ்சிட்டாரு அப்படின்றாங்க. லெனி ஃபாதர் மேல ரீஸ்ட்ரைனிங் ஆர்டர் கொடுத்திருக்காரு. லென்னிக்கு ஃபாதர் தன்னை பார்க்க வருது பிடிக்கல, சோ அதனால ரீஸ்ட்ரைனிங் ஆர்டர் வந்து வாங்கியிருக்காரு. இந்த ஒரு விஷயமே போதும் அவர் விசாரிக்க சொல்லி ரெண்டு பேர் கிளம்புறாங்க. ரெண்டு பேர் கிளம்பும் போது டேன் அங்க வந்துடுறான். லூசிபர், நீ கிளம்பு, நான் டேன் கிட்ட பேசிட்டு வரேன் சொல்லி சொல்லிடுறா. இவர் லிப்ட் கிட்ட வரும்போது மேல்கமும் பாக்குறான். இவங்க ரெண்டு பேர் தனியா பேசுறாங்க, நம்ம இங்க எதுவும் பேச வேணாம், நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணுவோம்ல அந்த பிளேஸ்க்கு நான் வரேன், நம்ம அங்க பேசிக்கலாம் சரியா அப்படின்றான். இதை ஒட்டு கேக்குறான் மால்கம். மால்கம் சொல்றான், ஒரு குட் நியூஸ் சொல்லவா, நான் மறுபடியும் வேலைக்கு வந்துட்டேன். மால்கம், உனக்கு என்ன வேணும், ஏன் அடிக்கடி எனக்கு பிரச்சனை தர, என்ன பார்த்தா விளையாட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி டேன் கேக்குறான். அதுக்கு மால்கம் சொல்றான், நீ அவ்வளவு நல்லவனா இருந்தா நீ என்ன சுட்டல, அது உன் ஒய்ஃப் கிட்ட சொல்ல வேண்டியதானே. மால்கம் டேன் மாட்டுறான், இதை பார் டேன், எனக்கு எவிடன்ஸ் ரூம்ல இருந்து எனக்கு தேவையான விஷயம் ஒன்னு வேணும், அது நீ எனக்கு எடுத்துற, நீ எடுத்துற அதான் உன் வேலை அப்படின்றான். இல்ல நீ அப்படி எடுத்து தராம நான் உண்மையை சொல்ல போறேன்னு நினைச்சேன்னா நம்ம ரெண்டு பேருமே ஜெயில தான் இருக்கணும், அப்ப நீ உன் பொண்டாட்டி பிள்ளைங்க நீ பார்க்கவே முடியாது, வாழ்க்கை ஃபுல்லா ஜெயிலே தான் ஓட்டணும், ரெடியா அப்படின்னு டேனுக்கு வழி இல்லாம அவன் சொன்னதுக்கு ஒத்துக்கிறான். கட் பண்ணா லூசிபர் டிடெக்டிவ் கோலும் சர்ச்சுக்கு வராங்க. ஃபேன் மீட் பண்ண லூசிபர் ஒருத்தி பாவ மன்னிப்பு கேட்கிற இடத்துக்கு போறத பாக்குறாரு. இவர் மெதுவா அந்த ஃபாதர் உட்கார இடத்துல உட்காந்துறாரு. ஃபாதர், நான் 3 மணி முன்னாடி தான் உங்ககிட்ட கைடன்ஸ் வாங்கினேன், பாவ மன்னிப்பு வாங்கினேன், ஆனா எனக்கு ஒன்னும் கிளாரிட்டியாவே இல்ல, எனக்கு ஒன்னும் கிளியர் ஆகணும், என்ன நீங்க கைட் பண்ணுங்க, எங்க வீட்டு டிரைவர் மேல எனக்கு ஒரு லவ் வந்துருச்சு, இப்ப நான் என்ன பண்ணணும் ஃபாதர், உனக்கு என்ன ஆசைப்படுறியோ அதை நீ பண்ணு. உண்மையிலுமா சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி ஃபாதர் பிராங்க் என்ன சொன்னாருன்னா, என்னோட ஹஸ்பண்டுக்குலாம் துரோகம் பண்றது பெரிய பாவம்னு சொன்னாரு. அவன் சொல்றதெல்லாம் கேட்காது, அவன் ஒரு முட்டாள், உனக்கு என்ன ஆசை இருக்கோ அதை நீ நிறைவேற்றிக்கோ, அதுக்கப்புறம் நீ போயிட்டு வந்து கூட இங்க பாவ மன்னிப்பு கேட்கலாம், கடவுள் உன்ன மன்னிச்சு விட்டுருவாரு சரியா அப்படின்றாரு. லூசிபர் இப்ப அவளை குழப்பி விடுறாரு. கட் பண்ணா மால்கமும் ஏஞ்சல் ரகுதாவத்தாவும் மீட் பண்றாங்க. ரகுதாதா சொல்றாரு, நம்ம டீல மறந்துட்டியா, செத்து போன உன்னை உயிர் பிழைக்க வச்சதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் என்கிட்ட இருக்கு. என்னையே உயிர் பிழைக்க வச்சீங்கன்னு மால்கம் கேக்குறான். நான் போலீஸ்ன்றதுனாலயா என்ன உயிர் பிழைக்க வச்சீங்க அப்படின்னு கேக்குறான். அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம ரகுதாதா சொல்றாரு. ஆனா உண்மையான காரத்தை அவர் சொல்லவே இல்ல. நான் சொன்ன வேலையை நீ செய், நான் சொன்ன வேலையை செய், இல்லனா நீ நரகத்துக்கு போயிடும் சொல்லி நம்ம ரகுதாத்தா இவனை சொல்லி மாட்டுறாரு. அதுக்கு மால்கம் சொல்லிடுறான், எல்லாமே நம்ம பிளான் படி தான் போயிட்டு இருக்கு அப்படின்றான். பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு மறைஞ்சாரு. இவங்க ரெண்டு பேரும் ஃபாதர் கிட்ட பேசுறாங்க. ஃபாதர், நீங்க லாஸ்டா எப்ப லெனியை பாத்தீங்கன்னு கேக்குறாங்க. இன்னைக்கு காலையில தான் அவனை பார்த்தேன் அப்படின்றாரு. நீங்க அவனை பார்க்க கூடாதுன்னு ரிஸ்ட்ரைனிங் ஆர்டர் போட்டிருக்காங்க, ஏன் பார்க்க போனீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நீங்க பார்க்க போனீங்களே, என்ன நடந்துச்சு சொல்லுங்க, நாங்க ரெண்டு பேரும் பேசணும், எனக்கு கொஞ்சம் கோபமாயிச்சு, கொஞ்சம் சின்ன சண்டையாச்சு அவ்வளவுதான் அப்படின்றாரு. ஃபாதர் சொல்றாரு, நான் அவரை அடிச்சிட்டேன், எங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன வாக்குவாதத்துல நான் அவனை அடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் நான் அங்க இருந்து கிளம்பிட்டேன்னு சொல்றாரு. அது லூசிபர் சொல்றாரு, அதுக்கப்புறம் அவன் செத்துட்டான் அது தெரியுமான்னு கேக்குறாரு. இல்ல இல்ல, நான் அவனை கொலைலாம் பண்ணல அப்படின்னு சொல்றாரு இந்த ஃபாதர். நான் இந்த கொலையை பண்ணல. அது டிடெக்டிவ் கோல் கேக்குறா, நீங்க அந்த கொலையை பண்ணலன்னா இன்னைக்கு காலையில 11:30 இருந்து
ஆண்டு மணி வரைக்கும் எங்க இருந்தீங்க கேக்குறா. நான் இங்கதான் இருந்தேன். என் கூட இங்க பாவ மன்னிப்பு கேட்க கூட ஒரு பொண்ணு வந்துச்சு. நான் அவகிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அந்த பொண்ணு கிட்ட தான் கொஞ்ச நேரம் முன்னாடி லூசிபர் பேசினாரு. லூசிபர் சொல்றாரு, ஃபாதர் சொல்றது உண்மைதான். ஃபாதர் நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வரணும், நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி இவங்க ஃபாதரை கூட்டிட்டு போயிறாங்க. சர்ச்சை விட்டு வெளியே வராங்க. சடனா இவங்க மூணு பேர்த்தையும் ஒரு கார்ல இருந்து வந்தவங்க சுடுறான். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுறாங்க. ஃபாதர் உங்களை சுட வந்தது யாருன்னு கேக்குறாங்க. அது எனக்கு தெரியாதுன்றாரு. ஃபாதர் அதுக்கப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாரு, லென்னி ஆபீஸ்ல இருந்து என்கிட்ட ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்துச்சு, அந்த வாய்ஸ் மெசேஜ்ல என்ன மிரட்டினாங்க சொல்லி அவர் ஒரு அந்த வாய்ஸ் மாடலேட்டர் காட்டுறாரு. கண்டிப்பா இந்த வேலை பண்ண ஸ்பைடர் தான். ஸ்பைடர் யாருன்னு இவங்க ரெண்டு பேர் கேக்குறாங்க. அது ஃபாதர் சொல்றாரு, அவன் ஒரு ட்ரக் டீலர், அவனுக்குள்ள இன்னைக்கும் ஒரு பிசினஸ்ல லிங்க் இருக்கு, அவன் ரொம்ப ஆபத்தானவன் மோசமானவன். ஃபாதர் உங்களுக்கு ஸ்பைடர் பத்தி தெரியுமா? இல்ல இல்ல எனக்கு அவரை பத்தி தெரியாது, நான் கேள்விதான் பட்டிருக்கேன் அப்படின்றாரு. ஃபாதர் சொல்றாரு, தயவு செய்து கானரை காப்பாத்துங்க, அவன் இந்த பிரச்சனையில மாட்டிருக்கான், அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்றாரு. ஃபாதர் இந்த கேஸ் முடியற வரைக்கும் நீங்க என்னோட ப்ரொடெக்ஷன்ல தான் இருக்கணும் அப்படின்னு இவ சொல்லிடுறா. நான் இங்கே இருந்துறேன். அவர் சொல்றாரு, இங்க இருக்காதீங்க, இங்க ரொம்ப உங்களுக்கு ஆபத்தானது, கொஞ்ச நேரம் உங்களை சுட வந்தாங்க. லூசிபர் நான் ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இவரை கூட்டிட்டு போறாரு. வேற எங்கேயும் இல்ல, அந்த லக்ஸ் பார் தான். லக்ஸ் பார்ல ஃபாதர் ஜாலியா குஜாலா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பழைய கதையெல்லாம் சொல்றாரு, நான் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நான் டிஜேவா இருந்தேன், இந்த பார்ல எனக்கு புதுசு இல்ல அப்படின்றாரு. என் வாழ்க்கை எப்படியோ ஜாலியா தான் போயிட்டு இருந்தது, ஆனா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி எங்க ஃபேமிலியும் கார்னர் ஃபேமிலியும் நாங்க கார்ல போயிட்டு இருந்தோம். கார்னரோட அப்பா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவன் ஒரு பெரிய ட்ரம்மர். அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுல கார்னரோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே செத்துட்டாங்க, என்னோட மகனும் செத்து போயிட்டா. இப்ப நாங்க ரெண்டு பேருமே அனாத. இவங்க ரெண்டு பேரும் அவரை சமாதானம் படுத்துறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் இந்த கடவுள் மேல எனக்கு நம்பிக்கை வந்துச்சு, நான் அதுக்கப்புறம் தான் ஃபாதர் ஆனேன், கானரை நான் தத்து பிள்ளையா எடுத்து வளர்க்கிறேன், இது எல்லாமே கடவுளோட பிளான் தான். லூசிபர் சொல்றாரு, நீனு நானும் ஒரே மாதிரி இல்ல, நம்மளுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றாரு. அதுக்கு இந்த ஃபாதர் சொல்றாரு, உண்மைதான்ப்பா, நான் உன்னோட ரொம்ப நல்லாவே பியானோ வாசிப்பேன் அப்படின்னு சொல்லி இவரை மொக்க பண்ணிடுறாரு. ஃபாதரும் லூசிபரும் மாத்தி மாத்தி பியானோ வாசிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அங்க வந்து டிடிடி கோல், லூசிபர் உன்ட்ட தனியா பேசணும் சொல்லி அவர் கூட்டிட்டு போறாங்க. கோல் சொல்றா, எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு போலீஸ் கிட்ட இருந்து, நம்ம தேடிட்டு இருக்க ஸ்பைடர் இருக்காங்கல, அவன் இங்க வரப்போறதான்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும்போது அந்த யூத் சென்டர்ல நிக்கின்னு ஒருத்தான் இத பார்த்த ஃபாதர், இத வச்சலாம் எப்படி நம்ப முடியும், இதெல்லாம் ஒரு ஆதாரமா சொல்றாரு. அது டிடிடி கோல் சொல்றா, கானர் தான் உங்களை சுட்டான், என் கண்ணு முன்னாடி நான் பார்த்தேன், எல்லா இருக்கும் போது மேல ஷூட் பண்ணான். இவ எவ்வளவு சொல்றா, ஆனா ஃபாதர் கன்வின்ஸே ஆகல. லூசிபரும் ஃபாதரும் பேசிக்கிறாங்க. ஃபாதர், உங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்க கடவுள்கிட்ட பேசுறீங்களா, அவர் பேசுறது கேட்டிருக்கீங்களா? இல்லையே அப்படின்றாரு. என்கிட்டயும் இப்பெல்லாம் கடவுள் பேசுறது இல்ல அப்படின்னு லூசிபர் சொல்லிடுறான். ஃபாதர், நீங்க கானரை சேவ் பண்றதை நீங்க மறந்துருங்க, கானர் ஒரு கொலகாரன், ஒரு சில பேரை நம்ம எதுவுமே செய்ய முடியாது, நம்ம எதுவுமே காப்பாற்ற முடியாது. அப்படி இல்ல, கானர் ரொம்ப நல்லவன், நான் அவன் மேல நம்பிக்கை இருக்கு, என் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு சொல்லி ஃபாதர் ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாரு. ஃபாதர் சொல்றாரு, எனக்கு கார்னர் மேல நம்பிக்கை இருக்கு, நம்ம எல்லாரும் மேலயும் கடவுளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, ஏன் நீ நம்ப மாட்டியா அப்படின்னு லூசிபர் பார்த்து கேக்குறாரு. லூசிபர் சொல்றாரு, என்னதான் கடவுள் நம்பவே மாட்டாருன்னு சொல்றாரு. கட் பண்ணா டேனும் மால்கமும் மீட் பண்றாங்க. எவிடன்ஸ் ரூம்ல இருந்து கன் எடுத்து மால்கம் கிட்ட கொடுத்துறான் டேன். டிடிடி கோலும் லூசிபரும் ஃபாதர் எங்கன்னு தேடுறாங்க. படிவு கடைசிட்ட கேக்குறாரு லூசிபர், ஃபாதர் எங்க போனாரு பாத்தியான்னு கேக்குறாரு. கொஞ்ச நேரம் நடிக்கையில போன் பண்ணிட்டே போனாரு அப்படின்றா. யார்கிட்ட பேசினான்னு தெரியுமான்னு லூசிபர் கேக்குறாரு. யாரோ கார்னர்னு சொல்லிட்டு போனாரு அப்படின்றா. டிடிடி கோல் சொல்றா, ஃபாதர் கார்னரை கன்வின்ஸ் பண்ணதான் போயிருப்பாரு, அவன் மனசை மாத்த போயிருப்பாரு, அவருக்கு ரொம்ப பெரிய ஆபத்து இருக்கு, நம்ம அவரை காப்பாத்தணும். லூசிபர் புலம்புறாரு, இந்த ஃபாதருக்கு அறிவே இல்ல, போலீஸ் நம்ம மேல நம்பிக்கை வைக்காம கடவுள் மேல நம்பிக்கை வச்சுட்டு கிளம்பிட்டார் அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. இவங்க பேசுறத கேட்டு நம்ம வடிவு கரிசி கடுப்பாவரா. லூசிபர், என்ன இதெல்லாம், ஃபாதர் கிட்ட எல்லாம் ஏன் பழக்க வச்சிருக்க, நான் ஃபாதர் கிட்ட பழகுறேன்னு தெரியுமா, சும்மா விளையாட்டு இருக்காத வடிவு கரிசி அப்படின்னு லூசிபர் சொல்லிடுறாரு. லூசிபர் சொல்றாரு, ஃபாதர் எங்க போயிருப்பாரு எனக்கு தெரியும், கண்டிப்பா அவரு சர்ச்சுக்கு தான் போயிருப்பாரு, வாங்க போய் பாக்கலாம் சொல்லி சர்ச்சுக்கு வெளியில இருந்து ரெண்டு பேர் பாக்குறாங்க. கார்னர் கன்னை ஃபாதர் மேல வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்கான், உன்னை சுற்றுவேன் சொல்லி. ஃபாதர் அவங்க கிட்ட பேசி அவன் மனசை மாத்த பாக்குறாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது மெதுவோ சர்ச்சுக்குள்ள வராங்க. ஃபாதர் சொல்றாரு, உனக்கு எப்ப தேவையோ நான் இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு, நான் அதை தீர்த்து வைக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்க என்கிட்ட பேசவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி இவன் கோபமா சொல்லிடுறான். அது ஃபாதர் சொல்றாரு, அப்படியா, சரி என்ன சுற்று, என்ன சுற்றுறா, சுடு கார்னர், என்ன சுடுன்னு சொல்லி ஃபாதர் சொல்றாரு. கார்னர் ஒரு தயக்கத்துல இருக்கான், சுடலாமா வேணாமன்ற ஒரு குழப்பத்துல இருக்கான். சடனா ஒரு வாய்ஸ் கேக்குது, கார்னர் அவனை சுற்று அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. அது சொன்னது வேற யாரும் இல்ல, அந்த யூத் சென்டரோட கவுன்சிலர் இருக்கான்ல, இந்த எரிக்கின்றவன், அவன் தான் சொல்றான், சுற்று ஃபாதர் சுற்று அப்படின்றான். இங்க நம்மளுக்கு தெரிய வருது, அவன் தான் ஸ்பைடர், இந்த ஸ்பைடர் குழப்பிடுறான். இந்த ஸ்பைடர் கார்னர் கிட்ட சொல்றான், நான் நிக்கிய எப்படியோ நம்புவேன், ஆனா உன்னை நம்பவே மாட்டேன், பாரு நீ என்ன பண்றேன்னு பாரு, உன்னை நான் சுட சொன்னேன், நீ சுடாம ஒன்னும் அந்த ஃபாதருக்கு மேல இறக்கம் காட்டிட்டு இருக்க, இதுவே நிக்கியா இருந்தா சுற்றுப்பா, நீ கோல இல்லன்றது இப்ப எனக்கு ப்ரூவ் பண்ணு, ஃபாதரை சுடு அப்படின்னு இவன்
சொல்றான், கார்னர் என்ன சுற்றாத, அடுல் உனக்கு ரெண்டாவது சான்ஸ் கொடுத்திருக்காரு, நீ திருந்து அப்படினு சொல்லி இந்த ஃபாதர் எவ்வளவு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா இவன் கேக்குற மாதிரி தெரியல. இவங்க கிட்ட பேசிட்டே டைம் வேஸ்ட் பண்ணாத, கார்னர் நம்ம ஃபாதரை சுடு அப்படினு சொல்லி வெறிக்கு எவ்வளவு சொல்றான். ஃபாதர் மறுபடியும் பேசுறாரு, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, திருந்து கார்னர் அப்படினு சொல்லி எவ்வளவு கன்வின்ஸ் பண்றாரு. கார்னர்னால முடியல, சுடவே முடியல, என்ன ஃபாதர் மேல உள்ள பாசத்தினால முடியல, டாயில் என்ன முடியல. அதுக்கு இந்த எரிக் டாயில் இந்த ஸ்பைடர் சொல்றான், நீ ரொம்ப வீக்கா இருக்க கார்னர், இந்த மாதிரி வீக்கான பசங்களை என்னோட குரூப்ல நான் வச்சுக்க மாட்டேன் சொல்லி கண்ணெடுத்து சுட பாக்குறாரு. ஃபாதர் நடுவுல வந்துறாரு, ஃபாதர் அவனை காப்பாத்துறாரு. ஸ்பைடர் சுட்டதுல ஃபாதர் அங்கேயே செத்து போயிடுறாரு. டிடி டு கோல் ஸ்பைடர் கையில சுட்டுறா. லூசிபர் வந்து ஃபாதரை காப்பாத்த ட்ரை பண்றாரு. ஃபாதர் சொல்றாரு, நான் சாவறதுனால பைபிள்ல. லூசிபர் சொல்றாரு, இந்த மாதிரிலாம் பேசாத நெகட்டிவா. லூசிபர், நீ கடவுளை பத்தி தப்பா புரிஞ்சிருக்க, இது எல்லாமே கடவுளோட பிளான் தான் லூசிபர் சொல்லி டாக்டர் செத்து போயிடுறாரு. ஃபாதர் செத்து போனதை பார்த்து கடுப்பான லூசிபர் இப்ப ஸ்பைடரை முறைக்கிறாரு. ஸ்பைடர் கிட்ட வராரு, அழுத்த புரிச்சு நெருக்கிறாரு. லூசிபர் அவனை கொலை பண்ணிடாத, லூசிபர் அவனை கொலை பண்ணிடாத சொல்லி டிடி டு கோல் காப்பாத்திடுறான். ஸ்பைடர் பொழைச்சிடறான். வெளியில இருந்து டிடி டு கோல் சொல்றா, கார்னர் அப்ரூவர் ஆயிட்டான், அவன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான், ஃபாதர் சொன்னது கரெக்ட்தான், ஃபாதர் நினைச்ச மாதிரி இப்ப கார்னருக்குன்னு தெரிஞ்சிட்டான், அவரோட நம்பிக்கை வீண் போகல அப்படின்னு இவ சொல்லிடுறா. லூசிபருக்கு ஃபாதர் செத்தது ஒரு பெரிய இழப்பா இருக்கு, பயங்கர சோகமா இருக்காரு. வீட்டுக்கு வந்த லூசிபர் வானத்தை பார்த்து கடவுளை திட்டுறாரு, இதெல்லாம் உன்னோட பிளான் தானே, இப்படி எங்களை ஏன் கஷ்டப்படுத்துற, எங்க வாழ்க்கையில ஏன் விளையாடுற, ஏன் இந்த மாதிரி விளையாடுற கடவுளே அப்படின்ற, எனக்கு நீ என்ன தண்டனை தருவான்னு எனக்கு தெரியும், ஒரு பாவும் அறியாத பிராங்க் ஏன் இப்படி சாவடிச்ச, அவன் உயிரை எடுத்தேன்னு சொல்லி கோபமா சொல்றாரு. நல்லவனும் சாவறான், கெட்டவனும் சேவறான், என்ன வாழ்க்கை இது, என்ன வாழ்க்கை சொல்லி புலம்புறாரு. எதுக்காக வாழணும், எதுக்காக வாழணும் சொல்லி கடவுள்கிட்ட சொல்லி புலம்புறாரு. லூசிபர் சோகமா இருக்கிறத பார்த்த டிடி கோல் அன்னைக்கு நேடி வீட்டுக்கு வந்துடுறாங்க. பியானோ எல்லாம் வாசித்து அவரை சமாதானப்படுத்துறாங்க. கட் பண்ணா ஒரு பார்ல மால்கம் மீட் பண்றாரு, நம்ம ரகு தாத்தா. டேய் என்னடா நீ சோத்தே பாக்காத மாதிரி இந்த கட்டு கட்டுற, நான் சொன்ன வேலை செஞ்சியா, ஏன் இவ்வளவு நேரம் ஆக்குற, அமண்டேல் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, ஏன் அவசரப்படுறீங்க, பொறுமையா பண்ணலாம்பா அப்படின்னு இவன் சொல்றான். இந்த அங்க பக்கத்துல இருக்க கொத்துப்பட்டாவை சாப்பிடுங்கன்றான். கடுப்பான நம்ம ரகு தாத்தா, மறுபடியும் நீ நரகத்து போணுமா சொல்லு, நீ மறுபடியும் நீ நரகத்து போணுமா, நீ அங்க இருக்க 30 செகண்ட் உன்னோட வாழ்க்கையில 30 வருஷம் இருக்க மாதிரி இருக்கும், என்ன கேமுக்கு ரெடியா, சாரி சாரி அமண்டேல் என்ன மன்னிச்சிரு, இந்தா நீ கேட்ட நான் வாங்கிட்டேன், அன்ட்ரேசபிள் கன் இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இப்ப மால்கம் கேக்குறாரு, இந்த கண்ணை வச்சு நான் யார சாகடிக்கணும் சொல்லு, நான் சாவடிக்கிறேன். இங்கதான் ஒரு செம்மர் ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது, நீ கொலை பண்ண வேண்டிய ஆள் பேரு லூசிபர் த மார்னிங் ஸ்டார். இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஜோஜின்னு ஒரு மலையாள படம், செம்ம த்ரில்லர் படம், அது எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இருக்கு, அந்த வீடியோக்கு உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.